வணக்கம் மக்களே. எபிசோட் நம்பர் 3 கட் பண்ணி ஓப்பன் பண்ணா குட்டிகிறோம். அந்த பேங்க்ல இருந்து அந்த பாட்டிமா விட்ராக்கு யூஸ் பண்ற ஒரு சில ஸ்லிப்பை எல்லாம் அந்த பேங்க்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டிமாவோட பேரையும் சொல்லி இந்த பாட்டிமாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பேங்க்ல இருக்கிறவங்க, அந்த பாட்டிமாவை தெரியாதவங்க யாருமே இந்த பேங்க்ல இருக்க முடியாது. ஏன்னா அவங்க டெய்லி இந்த பேங்குக்கு வந்து கொஞ்சோண்டு பணத்தை விட்ரா பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஞாபக மருதி இருக்கிறதும் காரணமா அவங்க சொன்னதையே ரிப்பீட்டடா மறுபடியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு பாட்டிமாவை தெரியாத யாருமே இந்த பேங்க்ல கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க பேங்க்ல இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே செக்யூரிட்டி மாதிரியா இருக்கிற இன்னொருத்தர், அந்த பாட்டிமா இங்க வந்து அந்த பணத்தை எல்லாம் விட்ரா பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வழக்கமா இங்க இருந்து ஒரு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் இந்த போனை காட்டி கொடுப்பேன், அவங்க யாருக்கோ போன் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப நேரம் எல்லாம் பேச மாட்டாங்க. போன் பண்ணி அந்த பக்கம் யாராவது போனை அட்டன் பண்ணாங்கன்னா இவங்க உடனே கட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு முட்டாயம் எடுத்துட்டு பேங்க விட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி முடிக்குமே. நம்ம பையன் விறுவிறுனு அந்த போன் பக்கமா போய் அந்த பாட்டிமா இறந்து போன அந்த வீட்டுல இருந்து இவனுக்கு ஒரு போன் நம்பர் கிடைச்சிருக்கும். அந்த போன் நம்பரை இந்த போன்ல டயல் பண்றா. அந்த பக்கம் யாரு எடுத்தான்னு தெரியல. உடனே இவனும் கட் பண்ணிட்டு அந்த பாட்டிமா வழக்கமா இந்த பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போற சாக்லேட்டும் அங்க இருக்கு. அதுல இருந்து ஒரு சாக்லேட்டை நம்ம பையன் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு விறுவிறுனு அந்த பேங்க் விட்டு வெளியே கிளம்பி போறான். நம்ம பெரிய ஹீரோ அந்த பேங்க்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி எல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா பேங்க விட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே வந்த நம்ம சின்ன ஹீரோவை காணும். அவன் எந்த திசையை பார்த்து போனா அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோ குழம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப வீட்டுல இருக்கிறான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் பேங்க் விட்டு அவன் வெளியே போனானா அவன் எந்த திசையை பார்த்து போனான்னு தெரியலையா, அதனால இவர் விட்டுட்டு இவர் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாராம். ஏன்டா நீ எல்லாம் ஒரு கார்டியனாடா, இதெல்லாம் என்ன சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, அவன் ஒரு பச்சை குழந்தைய போலடா, நீ அவனை தனியா விட்டுட்டு வந்திருக்க, அவன் தனியா ரோட்ல நடந்து போய் அவனுக்கு ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடந்துச்சுன்னா இழப்பு யாருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ போட்டு திட்டு திட்டிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த பாரு உண்மை ஏது என்னன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது. நான் அந்த பேங்குக்கு முன்னாடியே ஒரு மணி நேரமா பிச்சைக்காரனை போல அவன் திரும்ப வந்துருவான் திரும்ப வந்துருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் வரவே காணும். ஒருவேளை அவன் நம்மளை விட்டுட்டு நமக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுதான் நான் இங்க வந்து பார்த்தேன். இங்கேயும் அவனை காணும், அவனுக்கு எதுவுமே நடக்காது, நீ பயப்படாத, அவன் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் வந்தா உனக்கு நல்லது, இல்லனா பிரச்சனை உனக்கு சேர்த்துதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ குட்டி ஹீரோவுக்கு போன் பண்ணி பாக்குற. போன் வந்து சுவிச் ஆஃபாவே இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே புரியலையா அப்படிலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் மொபைலோட பேட்டரி தீர்ந்து போச்சு, அதனால சுவிச் ஆஃப் ஆயிருச்சு. நாளைக்கு போவேல பவர் பேங்க் சேர்த்தே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம குட்டி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வரான். அவனை பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எங்கடா போயிருந்தா, நாளைக்கு எங்கடா போக போற அப்படின்லாம் சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம குட்டி ஹீரோ, எனக்கு அந்த பாட்டிமாவோட மகனை நாளைக்கு பாக்கணும், அவங்க கிட்ட முக்கியமான ஒரு சில பொருட்களை எல்லாம் ஒப்படைக்கணும், அதுக்காகத்தான் நாளைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்குள்ள போறான். அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நானும் வீட்டு ஹேவன்ல வேலைக்கு சேர போறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாள், அதை இப்ப அவளோட அம்மா கிட்ட சொல்லிட்டா. அந்த அம்மா என்னன்னா, பணம் தள்ளி போற அந்த வேலையை பாக்குறதுக்காகவா நீ போற, அதுக்காகவா நான் உன்னை இவ்வளவு காசு கட்டி எல்லாம் படிக்க வச்சேன், நீ அந்த வேலையெல்லாம் பார்க்க போவேண்டா, படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலையை தேடிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைக்கு போ அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், பணம் தள்ளி போற வேலை கிடையாதுமா, அவங்க பணத்தை எல்லாம் அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த இடத்தை கிளீன் பண்றதுதான் வேலை, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நான் இப்ப அவங்க கூட வேலைக்கு போறது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் போறேன், நீங்க எனக்கு ஒரு 3 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, அந்த 3 மாசம் மட்டும் நான் அவங்க கூட வேலைக்கு போறேன், அதுக்கப்புறமா நான் அந்த வேலையை விட்டு நின்னுறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோயினோட அப்பா அங்க வராரு. ஹீரோயினோட அப்பா கிட்டையும் இந்த அம்மா நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் இவங்க கிட்ட சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீ எந்த வேலைக்குமே போக வேண்டாம், நீ வீட்டுக்குள்ள போ அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டி இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கு, அம்மா அந்த குட்டி ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு, அவன் பாக்கிறதுக்கு தான் இவ்வளவு வளர்ந்துருந்தாலும் அவன் ஒரு குழந்தை போல, அவனை கூடவே இருந்து கவனிச்சுக்க, அவனை பத்தின எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர், அவங்க கூட இருக்கிறதா நல்லது, அதுக்காகத்தான் நான் வேலைக்கு போறேன், தயவு செஞ்சு என்ன அனுமதிங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அதுக்கு முடியவே முடியாது அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த அம்மா அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா 3 மாசம் மட்டும்ப்பா, நான் நல்லபடியா அவனை பாத்துக்கணும்ப்பா, அதனால அவன் கூட போறதுக்கு அனுமதி கொடுங்கப்பா அப்படின்லாம் சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த அப்பா, புரியுதுமா, நீ எந்த அர்த்தத்துல அவன் கூட போகணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெளிவா புரியுது, அப்பா உன்னை தடுக்க மாட்டேன், நீ தாராளமா அவன் கூட போயிட்டு வரலாம், ஆனா ஒன்னு மட்டும் கவனத்துல வச்சுக்கோ, நீ அவங்க கூட வேலைக்கு போறது உங்க அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வேலைக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. கட் பண்ணி குட்டி ஹீரோ அவனோட வீட்டுக்குள்ள அந்த பாட்டிமாவோட வீட்டை கிளீன் பண்ணும்போது தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு எல்லோ கலர் பாக்ஸ்ல போட்டு எடுத்திருப்பானே, அந்த பாக்ஸை தேடி பாக்குறான். அந்த பாக்ஸ் அங்க எங்கேயுமே இல்ல, அதை எப்படி அங்க இருக்கும், அதான் நம்ம ஹீரோ குப்பையில போட்டு அனுப்பிருப்பானே. அந்த பாக்ஸ் அங்க எல்லாத்தையுமே தேடி பார்த்து அந்த பாக்ஸ் அங்க இல்லாததின் காரணமா நான் அந்த பாக்ஸை தொலைச்சிட்டேன், தேவையான பொருட்கள் இருக்கிற அந்த பாக்ஸை தொலைச்சிட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் காணாம போனதுக்கு தன்னைத்தானே குற்றப்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற சுவர்ல முட்டி முட்டி தன்னைத்தானே காயப்படுத்திருக்கான். நம்ம ஹீரோ இந்த குட்டி ஹீரோ தன்னைத்தானே காயப்படுத்திருக்காங்களா, அதை தடுக்கிறதுக்காக அவனோட கழுத்துல கைய போட்டு இறுக்கி அவனை இந்த சோகத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள வர்றா. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ குட்டி ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கிறத போலவே இருக்கு. அதனால ஹீரோயின் வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறா. வழிதாங்காம நம்ம ஹீரோவும் குட்டி ஹீரோவோட கழுத்துல இருக்கிற கையை எடுக்கிறா. அவன் அப்படி அந்த கையை எடுத்தவுமே குட்டி ஹீரோ மறுபடியும் போய் இந்த கவனக்குறைவுனாலதான் அந்த பாக்ஸை தொலைச்சேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே முட்டிக்கிறான். அவன் இப்படி மறுபடியும் சோத்துல போய் முட்டிக்குவோமே நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட.
இப்ப புரியுதா நான் எதுக்கு அவன் சங்க புடிச்சிட்டு இருந்தேன்னு, போய் அவனை தடுக்கப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஹீரோயினும் தடுத்து நிப்பாட்டி உன்னோட பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு குட்டி ஹீரோவும் அவனோட பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கறத ஹீரோயின்ட சொல்றா. இப்படி குட்டி ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்ன பிரச்சனைனாலதான் தான் இப்படி முட்டிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி முடிக்கவுமே நம்ம ஹீரோவுக்கு தெளிவா புரியுது இந்த பிரச்சனையோட காரணம் தான் அப்படிங்கறது. உடனே ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்து அதத்தான் அந்த பாட்டிமாவோட மகனே வேண்டாம் இதை குப்பையில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி உன்ட்ட தந்தது தானே, அதை எதுக்கு இப்ப தேடிக்கிட்டு இருக்க, அதை தேடுறதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாக்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு குட்டி ஹீரோ இல்ல எனக்கு அந்த பெட்டி கிடைச்சாகணும், ஒருவேளை நம்ம ரோட்ல வர்ற நேரத்துல வேன்ல இருந்து அது கீழே விழுந்திருக்கலாம், அதனால நான் அதை தேடி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. அவனை தடுத்துட்டு பாரு, ஒரு பெட்டி ரோட்ல விழுந்து கிடந்திருந்தா அது இப்ப வரைக்கும் அங்கேதான் இருக்கும்னு அவன் நினப்பு, அதை வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களா, அதை தேடி போறதுல எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லி குட்டி ஹீரோவை தடுத்துட்டு பாடுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா குட்டி ஹீரோ என்ன சொல்லியும் கேட்கற மாதிரியே இல்ல, நான் அந்த பெட்டியை தேடி போயே தீர்வேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். இவனோட இந்த பிடிவாதத்தை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் அந்த பெட்டியை அவன் தான் குப்பை போற வண்டியில ஏத்தி அனுப்புனா அப்படிங்கிற அந்த உண்மையை இவங்க கிட்ட ஒத்துக்கிறான். கட் பண்ணி இவங்க மூணு பேருமே வேன்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி வேன்ல போயிட்டு இருக்கிற நேரத்துலதான் அந்த குப்பை வண்டி ஓட்டிட்டு போவாரு அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பெட்டி எதுவும் அந்த வண்டியில இருந்துச்சா, அந்த பெட்டியை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கவரும் நான் அதை தான் குப்பை போற இடத்துல கொண்டு போய் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மூணு பேருமா சேர்ந்து இல்ல நாலு பேருமா சேர்ந்து குப்பை போடுற இடத்துல அந்த எல்லோ கலர் பாக்ஸை தேடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மொத்த குப்பையுமே இந்த இடத்துலதான் கொண்டு வந்து போடுறாங்க. அங்க போய் இந்த சின்ன எல்லோ கலர் பாக்ஸை தேடினா அவ்வளவு சர்வசாதாரணமா கிடைச்சிருமா, ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் நம்ம பெரிய ஹீரோ கிட்ட கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி இவங்க மூணு பேருமே அந்த பாட்டிமாவோட மகனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மகன் கிட்ட நம்ம குட்டி ஹீரோ, உங்க அம்மா வாரத்துல அஞ்சு நாளும் பேங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமா விட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டு பக்கத்திலேயே வேற ஒரு பிரான்ச் இருக்கு, இருந்தாலுமே அவங்க அந்த பிரான்ச்ல போய் பணம் எடுக்காம ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற இந்த பிரான்ச்சுக்கு வந்து தான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி அந்த பேங்க்ல போய் பணத்தை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேங்க்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பருக்கு போன் பண்ணுவாங்க. அந்த பக்கத்துல இருந்து போனை பேசுறவன் அந்த அம்மாவை திட்டுவான். அந்த அம்மா திட்ட வாங்கினதுக்கு அப்புறமா அந்த போனை அப்படியே கட் பண்ணுவாங்க. இது வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒண்ணு. அப்படி அந்த பாட்டிமா வழக்கமா அந்த பேங்க்கு போய் யாருக்கு போன் பண்ணாங்க தெரியுமா, உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க, உங்களுடைய குரலை கேட்கறதுக்காக தான் அவங்க அந்த பேங்க்ல போய் பணத்தை விட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம குட்டி ஹீரோ இவரை பார்த்து சொல்லி முடிக்குமே. இவர் நீ எதுக்கு தேவையில்லாதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க, போன்ட்டை நான் இது எதையாவது கேட்டனா, எனக்கு தேவை அந்த பணம், அந்த பணத்தை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா, அதை கொடுத்துட்டு உனக்கு நான் சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டு வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பப்பாரு, தேவையில்லாததையெல்லாம் நீ தேடி போகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம குட்டி ஹீரோ, பணத்தை நான் உங்ககிட்ட தர்றேன், ஆனா நீங்க அந்த பணத்தை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி என் கூட ஒரு இடம் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவரு, உன் கூட ஒரு இடம் வரைக்கும் வந்தாதான் என் பணத்தை என்கிட்டயே தெரியா, அதெல்லாம் உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி ஹீரோ கிட்ட இருந்த பணத்தை வலுக்கட்டாயமா புடுங்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. உன்ன குட்டி ஹீரோ, இந்த பணத்தை தரமாட்டேன், இந்த பணம் உங்களுக்கு ஒரு கோட்டு வாங்குறதுக்கான பணம், இந்த பணத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்காம போராடிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா நம்ம குட்டி ஹீரோ கிட்ட இருந்து அந்த பணத்தை புடுங்கிறதுக்காக இவர் ட்ரை பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை எழுந்து நம்ம குட்டி ஹீரோவை அடிக்கிறதுக்காக போறாரு. அந்த நேரத்துல பெரிய ஹீரோவரோட கையை தடுத்து நிப்பாட்டி, ஒரு சின்ன பையனை அடிக்க போறிய வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம குட்டி ஹீரோ அந்த பணத்தோட அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடுறத பார்த்தோன்னே அவன் பின்னாடி அந்த பாட்டிமாவோட மகனும் அவனை விரட்டிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஓடவுமே மத்த ரெண்டு பேருமே இவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குட்டி ஹீரோ இப்ப ஓடி ஓடி ரோட்டை க்ரோஸ் பண்றதுக்கான டிராபிக் சிக்னல் போடுற அந்த இடத்துல வந்து நிக்கிறான். சிக்னல் போட்டாதான் ரோட்டையே க்ரோஸ் பண்ண முடியும், அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கான். இவன் சிக்னலுக்காக அந்த சிக்னல் போடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா பாட்டிமாவோட மகன் கிட்ட மாட்டிக்குவான். அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோயின் அங்க வந்து குட்டி ஹீரோட கையை பிடிச்சி எழுதுகிட்டு சிக்னல் போறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாம அந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணி அப்படியே ஓடுறாங்க. ஓடி ஓடி நம்ம குட்டி ஹீரோ இப்ப ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். அந்த இடத்துக்கு இந்த பாட்டிமாவோட மகனும் வந்துட்டான். பாட்டிமாவோட மகன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நம்ம குட்டி ஹீரோ கிட்ட இருந்து அந்த பணத்தை வலுக்கட்டாயமா புடுங்கிறதுக்கு இந்த இடத்துலையும் ட்ரை பண்றான். அதுக்கு குட்டி ஹீரோ அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்காம, இது உங்களுக்கு பணமா தர வேண்டியது கிடையாது, இது உங்களுக்கு ஒரு கோட்டு வாங்கி தர வேண்டியது அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த இழுபறிக்கு நடுவுல இந்த பாட்டிமாவோட பேரும் இப்ப இங்க போராடிட்டு இருக்கிறாருல இவரோட பேரையும் நம்ம குட்டி ஹீரோ சொல்றாரு. இந்த பேரை கேட்டதுமே இங்க நின்னுகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கோட்டு கடை ஒன்னு இருக்கு, அந்த கடையில இருந்து ஒருத்தர் வெளியே வந்து, தம்பி நீ அந்த பாட்டிமாவோட மகனா அப்படின்னு சொல்லி இந்த மகனை பார்த்து கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த கடையில இருக்கிறவரோட வாய்ஸ் ஓவரோடைய ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. உங்க அம்மா டெய்லி பேங்குக்கு போயிட்டு வழக்கமா இந்த கடைக்கு முன்னாடி வந்து நின்று இங்க இருக்கிற ஒரு கோட்டையே விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் அவங்க கிட்ட இந்த கோட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவங்களும் அதுக்கு வேணும், இதுக்கு எவ்வளவு விலையாகும் அப்படின்னு சொல்லி அந்த விலையெல்லாம் கேட்டாங்க. நான் அதுக்கு அவங்க கிட்ட நீங்க வாங்குறதா இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதை டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த பாட்டிமா என்கிட்ட, நான் ஒரு நாள் என் மகனையும் கூப்பிட்டு வந்து இந்த கோட்டை வாங்கிக்கிறேன், நான் அப்படி என்னுடைய மகனையும் கூப்பிட்டு வந்து இந்த கோட்டை வாங்குற வரைக்கும் இந்த கோட்டை வேற யாருக்குமே வித்துறாத அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நானும் அவங்க கேட்டுக்கிட்டது போலவே இன்னை வரைக்கும் அந்த கோட்டை விற்காம அதே இடத்துல தான் வச்சிருக்கேன், ஆனா அவங்களத்தான் கொஞ்ச நாளா இந்த பக்கம் காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடியுது. இப்ப அந்த கடைக்காரர் இந்த மகன் கிட்ட, உன்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த கடைக்கு வந்து உனக்கு ஒரு கோட்டு வாங்கி தரணும் அப்படிங்கிறது உங்க அம்மாவோட மிகப்பெரிய ஆசை, அதுக்காகத்தான் அவங்க இந்த பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இந்த மகன், கதெல்லாம் ரொம்ப சூப்பரா அருமையா இருந்துச்சு, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த அம்மா இறந்து போனதின் காரணமா அவங்க வச்சிருந்த அந்த பணத்தை இனி எந்த வழியில யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு, எனக்கு இப்ப ஒரு கோட்டு எல்லாம் தேவை கிடையாது, என்கிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொல்லிருங்க, நான் அதையும் வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் சின்ன ஹீரோவை குட்டி ஹீரோவை பேசி புரிய வச்சு அந்த பணத்தை இவர்கிட்ட கொடுக்க சொல்றான். நம்ம குட்டி ஹீரோ
சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பணம் வேணும்னா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. உங்க அம்மாவோட இதயம் என்கிட்ட தான் இருக்கு, அந்த இதயத்தை நீங்க வாங்கிக்கிறதா இருந்தா தான் நான் உங்ககிட்ட அந்த பணத்தையே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் பாக்ஸ் எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறான். அதுக்கு இவரு அவங்ககிட்ட இருக்கிற அந்த எல்லோ கலர் பாக்ஸ் புடுங்கி கீழே போட்டு உடச்சதுக்கு அப்புறமா என்னடா நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இதுக்குள்ள இதயம் இருக்கா, எந்த இதயம்டா இருக்கு, இதெல்லாம் நான் அன்னைக்கே பார்த்துட்டேன், இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே குப்பைகள், இதை எல்லாத்தையுமே நான் உண்ட குப்பையில தானே போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி கீரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி திட்டி முடிச்சுட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல தான் இவர் கீழே புடுங்கி போட்டு ஒரு சில பொருட்களை மிதி மிதினு மீச்சிருப்பார்ல, அந்த பொருட்களுக்கு நடுவுல ஒரு சொற்று மாதிரியான ஒரு ஜெர்கின் ஒன்னு இருக்கு, அதை எடுத்து அப்படியே கையில பாத்துக்கிட்டு இது எப்படி சாத்தியமாகும், இது ரொம்ப பழசாச்சு, இதை நான் பல வருடங்களுக்கு முன்னாடி தானே வாங்கினேன், அது எப்படி இப்பவும் இந்த அம்மா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த பையன் எங்கேயோ போய் வேலைக்கு சேர்ந்திருக்கான், வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா முத மாச சம்பளம் கிடைச்சதுமே அவனோட அம்மாவுக்காக ஒரு ஜெர்கினை வாங்கிட்டு வந்து அதை அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கான். அந்த கிஃப்டை வாங்கி பார்த்ததுமே அந்த அம்மா முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பையனை பார்த்து நான் இந்த ஜெர்கினை இனிமே டெய்லி போட்டுப்பேன், இது கிழிஞ்சி நார் நாரா போற வரைக்கும் இதை போட்டுக்க போறேன், நீ அம்மாக்குன்னு இப்படி ஜெர்கின்லாம் வாங்கிட்டு வந்ததை பார்த்து அம்மாக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் அம்மாக்குள்ளயும் ஒரு வருத்தம் இருக்கு, அம்மாவால இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு கோட்டு கூட வாங்கி தர முடியலப்பா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அம்மாக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. கூடிய விரைவில் அம்மா உனக்காக ஒரு கோட்டு எல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அவங்களால அன்னைக்கு அந்த கோட்டை அவங்களோட பையனுக்காக வாங்கி கொடுக்க முடியல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது 10-20 வருஷமா அவங்களோட மகனுக்கு அவங்க கையாலேயே ஒரு கோட்டை வாங்கி கொடுக்கணும், அவங்க பணத்திலேயே ஒரு கோட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோட்டை அவங்களோட மகனுக்கு அவங்க என்னைக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க மகன் அவங்களுக்குன்னு ஒரு ஜெர்கினை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த ஜெர்கினையும் போடுவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருந்திருக்காங்க. தன்னோட அம்மா தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருக்காங்க, தனக்கு ஒரு கோட்டு வாங்குறதுக்காக, ஒரே ஒரு கோட்டு வாங்குறதுக்காக எத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவு பணத்தை அவங்க எப்படி எல்லாம் சிறுக சிறுக சேமிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே இப்போ இவருக்கு நல்லா தெளிவா புரியுது. இவர் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அம்மாவை நினைச்சு ரொம்பவுமே உருக்கமா அழுகிறாரு. அவர் அப்படியே அம்மா மேல இருக்கிற பாசத்தை எல்லாம் ஃபீல் பண்ணி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துலதான் மறுபடியும் செத்து போன அந்த பாட்டிமாவோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. என் மகனை பாருங்க, என் மகன் எனக்காக ஒரு ஜெர்கின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், நானும் அவனுக்கு கூடிய விரைவில் பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் போடுற மாதிரி அந்த கோட்டை வாங்கி நான் என் மகனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் அதை போட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போனானா ரோட்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே அவனைத்தான் பார்க்கும், என் மகனோட அழகுல அப்படியே மயங்கி போயிருவாங்க அப்படின்னு அந்த பாட்டிமாவோட வாய்ஸ் ஓவர் கேட்டுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்னைக்கான வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பாட்டோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கான வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.